இந்த வீடியோல நம்ம பாண்டிச்சேரி டே டூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து பாரதி பார்க் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்குங்க, அங்கதான் போய் நம்ம வந்து ஃபன் பண்ண போறோம். இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்து மணக்குள விநாயகர் கோவில்லேருந்து தாங்க வந்தோம். ஆனால் இதுக்கு எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. இப்படி சுற்றின்னு போனோம், இல்லை அப்படி போகலாமா? நாங்கள் அங்கேயே சுற்று சுற்றுன்னு சுற்றின்னு ரொம்ப நேரமா. இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு வா 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 வா. ஐயோ எதுவும் பூட்டிடுது, பூட்டிருக்கு. எந்த பக்கம் பண்ணாலும் பூட்டிருக்கு. சரி வா, அந்த சைடு வா. கை கட்டினது வாய் கட்டலன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு. இந்த கிட்ஸ் பிளே ஏரியாலாம் பார்த்துட்டு செம கடுப்பாயிடுச்சு என் பொண்ணுக்கு. எப்போ போவோம் எப்போ போவோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு வழியாக என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சோம். எவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி சுற்றிட்டு, ஆக்சுவலாக பீச் எதிர்க்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. பீச் வழியாக வந்தீங்கன்னா அந்த காந்தி ஸ்டாச்சு, அது எதிர்க்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற எந்த என்ட்ரன்ஸும் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பீச் பக்கத்தில் பீச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கிற என்ட்ரன்ஸுக்கு வந்துடுங்க. பார்க்குள்ளே என்ட்ரான மறு நிமிஷம் புடி ஓட்டணும், ஓடி போச்சு. இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கன்னா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா, அதுவும் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா மறக்காம குழந்தைங்களை இந்த பார்க்கு கழிச்சுடுவாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணும். எனக்கு நாங்களாம் இப்படி ஆடுறதை பார்த்துட்டு மழையே வந்துச்சு, மழைக்கே பொறுக்கிட்டு. கட்சியில் சின்ன குழந்தைங்களாம் சைலண்டாக உட்கார ஆரம்பிச்சிச்சுங்க, பெரியவங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க இப்படிதான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். அப்படி இப்படி நாங்க ஒரு 5-6 சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே புடிச்சிட்டோம். நாங்க புதுவை. அன்றைக்கி நாங்கள் போனது வந்து Feb 14 வேலண்டைன்ஸ், அதனால் வந்து எங்கேயுமே அக்காமடேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. இது ஆனால் நாமினலாக இருந்தது. ரூம்ஸு ஃபெசிலிட்டினா வந்து நல்லாவே இருந்தது. குவாலிட்டிலாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் பார்த்துட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டலில் செக் அவுட் பண்ணி சென்னை கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ECR ரோடு வரும் இல்லைங்களா, அங்கே ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு போயிருந்தோங்க. படப்படக்கிற வெயிலில் வந்து நாங்கள் ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த பீச் பேர் வந்து ஆரோ பீச், பாண்டிச்சேரி ECR-ல இருக்குது. இந்த தண்ணியோட கலரே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. கூட்டமாக இருக்கும்னு நினச்சின்னு வந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு, பீச்சும் நல்லா இருக்கு. இந்த பீச்சோட கலரே பாருங்களேன், இந்த அலை வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக இருக்கு. கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கு. கடைசியில் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கு.
எல்லா கலருமே இருக்கு. கிட்டத்தட்ட ரெயின்போ கலர் எல்லாமே வந்துடும் போல இருக்கு. நாளைக்கு பௌர்ணமின்றதுனால பயங்கர அல சூப்பரா இருக்கு. இங்க உங்களோட ஹெக்டிக் ஸ்கெடியூல இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸே அப்படியே பயங்கரமா இருக்கும். நான் இனிமே பிளான் பண்ணிருக்கோம் வார வாரம் ஒரு வெக்கேஷன் பண்ணலாம். கம்பெனி விட்டு நினைச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.